நிறை மாத பிறையே, இது கற்பிணிகளின் வழி பேசும் கிருக்கல்கள். வாருங்கள் வாசிப்போம். விதை சுமக்கும் பூ, உயிர் சுமக்கும் வேர், உடல் சுமக்கும் உலகம் என யாதுமாகிறாய் நீ. ஓர் உயிருக்குள் இன்னொரு உயிரை விதைக்கும் வித்தையே கடவுளின் அதிகபட்ச கருணை என்பேன். லட்ச அணுக்களை போட்டிடச் செய்து அதில் ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்கும் தலைசிறந்த நீதிபதி இறைவன் என்றால் அதை சுமப்பவள் தெய்வம் எனலாம். ஓர் வம்சத்தின் ஆணிவேரை வயிற்றில் விதையாய் ஊன்றுபவள் அவள். சமூகத்தின் பல வசைபாடுகளை தன் உடல் வருத்தி உயிர் தரிப்பதன் மூலம் சாட்டையடி அடிப்பவள். சாப்பிடுவதையெல்லாம் வயிற்றுக்குள் செல்லும் முன்னே வாந்தி எடுத்து வாசம் வெறுத்து ருசி மறந்து பசி துறப்பவள். தொப்புள் கொடி வெளியே மூச்சு காற்றையும் உயிர் முடிச்சையும் உயிரூட்டுபவள். முதல் மாதத்திலிருந்து நித்தம் வலியையும் மொத்த சுமையையும் சுகமாய் சுமந்து கொள்பவள். புரண்டு படுத்தால் வயிறு வலிக்கும், நிமிர்ந்து படுத்தால் மூச்சடைக்கும், எழுந்து நடந்தால் கால் நோகும், ஆனாலும் சுகமாய் சுமப்பவள். ஒவ்வொரு முறை வயிறு துடிக்கும் பொழுதும் இரட்டை இதய துடிப்பை ஒற்றை உடலில் உணர்பவள். பல எலும்புகள் ஒரே நேரத்தில் உடையும் வழி போல, பல கத்திகள் ஒன்றாக சேர்ந்து அறுக்கும் வழி போல என என்ன வரையறுத்தாலும் பிரசவ வழியை வார்த்தையால் வரையறை செய்ய முடிந்ததில்லை யாராலும். முதுகுத்தண்டில் ஊசி ஏற்றி அடி வயிற்றை கிழித்து எறிந்து அரை மயக்க நிலையில் பிரசவிப்பது செய் மட்டுமல்ல தாயின்தான். வழி ஏந்தி பனிக்குடம் உடைந்து கண்ணீர் வழிய கத்தி கதறி அழுது புரண்டு சதை கிளிய இரத்தம் தெரிக்க தலை தெரிய ஓர் சிசு பறைக்கையில் அவள் கடவுளாகிறாள். ஓர் உயிர் முழுமையாவது ஓர் பெண்ணால், ஓர் பெண் முழுமையாவது தாய்மையால். தாயின்றி அமையாது உலகு.